Welcome to Dayachemistry YouTube channel. PGTRB Unit 5 Thermodynamic Equation of State. First Thermodynamic Equation of State. நாம் இப்போ derive பண்ணப் போகிறோம். அதுக்கு DE equal to TdS minus PdV. இந்த equation எடுத்துவோம். இந்த equation, let us take this as equation 1. இந்த equation எப்படி வந்து எப்படின் பார்த்தீர்கள்னா, from first law of thermodynamics, DE equal to Q minus W, W equal to PdV, DS equal to Q by T, so Q equal to TdS, so இந்த ரண்டு வேல்யும் எடுத்து போய்டு, இதில் substitute பண்ணியுங்கனா, you will get DE equal to TdS minus PdV, இது கடுச்சிரும், okay, இப்போ, next, you differentiate, with respect to volume, keeping temperature as a constant. இப்பருங்க, dE by dV T equal to T dS by dV T minus P into dV by dV. dV by dV வந்து 1. So, என்ன கடைக்கும்னா, dou E, dV, இதல்லா வந்து ஒரே மினிங்கா. So, T dS by dV, T minus P. From Maxwell's relation, இங்கு Maxwell's relation நல்ல நியாப் போச்சிக்கினோம். From Maxwell's relation, என்ன போடு போகிறோம் அப்படினா, இந்த dou S by dou V, T is equal to dou P by dou T V. இந்த value எடுத்து போய்டு, இங்க substitute பண்ணுங்க. இங்க substitute பண்ணுங்கனா, you will get dou E by dou V, T is equal to T, dou P by dou T V minus P. இதத்தான் வந்து நம்ப first thermodynamic equation of state அவுடின் சொல்லி சொல்லும். இது equation 2னு வெச்சிப்போம். This is called first thermodynamic equation of state. First thermodynamic equation of state இப்போ நம்ம derive பண்ணியத்து. இப்போ இந்த first thermodynamic equation of state நம்ம வந்து ideal gas and real gas இது ரண்டுத்துக்குமே வந்து நாம் apply பண்ணும். Okay. ரண்டு gasக்கும் apply பண்ணும் போது நமக்கு என்ன கடைக்கிது அப்படியின்றது இப்போ நாம் பார்க்கணும். பாருங்க, first ideal gas. You apply this ideal gas equation in first thermodynamic equation of state. Ideal gas equation நமக்கு தெரியும் PV equal to nRT for one mole n equal to 1 PV equal to RT. So இப்பு என்ன பண்டுவுன்னா, P equal to RT by V. இது equation 3 நிற்சிப்போம். Differentiate. பருங்க. Differentiate equation 3 with respect to temperature. பெண்ணாக கடைக்கும் பாருங்க, dou P by dou T V equal to R by V dou T by T, dou T by dou T இது வந்து 1, அதனால் இது விட்டுருங்க, so dou P by dou T V equal to R by V.
இது ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுப்போம். நவ் புட் ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் ஃபோர் இன் ஈக்குவேஷன் டூ. ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் ஃபோரை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் டூவில் போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா, டோ இ பை டோவி டி ஈக்குவல் டு டி இன்டு டோ பி பை டோ டி வி ஈக்குவல் டு ஆர் பை வி. ஆர் பை வி மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டி பை வி. பி ஈக்குவல் டு ஆர்டி பை வி. ஸோ ஆர்டி பை வி ஆர்டி பை வி கேன்சல் ஆகிடும். ஸோ டோ இ பை டோ வி டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபார் ஐடியல் கேஸ் டோ இ பை டோ வி டி ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் ஃபார் ஐடியல் கேஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து ஐடியல் கேஸுக்கு டோஇ பை டோ டோவி டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எடுத்துன்னு போய்ட்டு ரியல் கேஸ், ஃபார் ரியல் கேஸ் வந்து எடுத்துக்கிட்டு ரியல் கேஸ் ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது பார்க்க போகிறோம். பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர் இன்ட்டு வி மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டி. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுப்போம். நவ் பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர் வி மைனஸ் பி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஆர்டி பை வி மைனஸ் பி வச்சுப்போம். நவ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் வி ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ ஆர்டி பை வி மைனஸ் பி மைனஸ் ஏ பை வி ஸ்கொயர் இஸ் இஸ் பி. இது ஈக்குவேஷன் டூன்னு வச்சுப்போம். நவ் டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் டூ வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டோ பி பை டோ டி வி ஈக்குவல் டு ஆர் பை வி மைனஸ் பி இன்ட்டு டோ டி பை டோ டி. இது வந்து ஒன்று, இது வந்து ஒன்று, இது இந்த இது வந்து ஜீரோ ஆயிரும். ஏன்னா இதில் வந்து டெம்பரேச்சர் டேர்ம் இல்லாததுனால இது வந்து ஜீரோ ஆயிரும். இது வந்து மைனஸ் ஜீரோ இது போகிறதுனாலே போட்டுக்குங்க, ஒன்று போகிறாங்க. ஸோ யூல் கெட் டோ பி பை டோ டி வி ஈக்குவல் டு ஆர் பை வி மைனஸ் பி. ஈக்குவேஷன் த்ரீன்னு வச்சுப்போம். இப்போது புட் ஈக்குவேஷன் டூ அண்டு த்ரீ இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து டோஇ பை டோ வி டி ஈக்குவல் டு டி இன்ட்டு டோ பி பை டோ டி வி மைனஸ் பி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு. ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இப்போ இதில் கொண்டு இந்த ஈக்குவேஷன் போடுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோ இ பை டோ வி டி ஈக்குவல் டு டோ பி பை டோ டி வேல்யூ வந்து ஆர் பை வி மைனஸ் பி மைனஸ் பி வேல்யூ ஈக்குவேஷன் டூவில் இருக்குது பாருங்கள். ஆர்டி பை வி மைனஸ் பி மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஏ பை வி ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ டோஇ பை டோவி டி வில் பி ஈக்குவல் டு ஏ பை வி ஸ்கொயர்.
फॉर रियल गैस डो ई बाई डो वी टी इक्वल टू ए बाई वी स्क्वायर, फॉर आइडियल गैस डो ई बाई डो वी टी इक्वल टू जीरो. ஸோ இந்த ரெண்டு டேர்ம், இது வந்து ஃபார் ரியல் கேஸ், இது வந்து ஃபார் ஐடியல் கேஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு டெரைவ் பண்ண போகிறோம். செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் திஸ் டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் ப்ளஸ் விடிபி, இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இஸ் ஈக்குவேஷன் ஒன், இஸ் ஈக்குவேஷன் ஒன். டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். கடைசியில் இதில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆர் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனால் கரெக்டாக இது வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. நான் டெரைவ் பண்ணும்போது கூடவே டெரைவ் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ டோ ஹெச் பை டோபி டி ஈக்குவல் டு டி டோஎஸ் பை டோபி டி ப்ளஸ் வி டிபி பை டிபி வித் ப்ரெஷர் பண்ணுறதுனால இது வந்து ஈக்குவல் டு ஒன், அதனால் அது தேவையில்லை. ஸோ டிஹெச் பை டிபி டி ஈக்குவல் டு டி இன்ட்டு டிஎஸ் பை டிபி டி ப்ளஸ் வி. ஸோ இதுதான் வந்து, ஸோ ஃப்ரம் மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன், இது வந்து ஈக்குவேஷன் டூன்னு வச்சுப்போம். ஃப்ரம் மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன், ஃப்ரம் மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் டோ எஸ் பை டோ பி டி ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ டி பி. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போடுங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கணும், டிஹெச் பை டிபி டி ஈக்குவல் டு டி, இங்கே வந்து மைனஸ் டிவி பை டிடி பி ப்ளஸ் வி. இது நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஹெச் பை டிபி டி ஈக்குவல் டு வி மைனஸ் டி டிவி பை டிடி பி. ஸோ இதுதான் நம்ம செகண்ட் thermodynamic equation of state அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் த்ரீ இஸ் கால்ட் செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போது இதுக்கு வந்து நம்ம ஐடியல் கேஸ் அண்டு ரியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு ஐடியல் கேஸ் அண்டு ரியல் கேஸ் இஃப் யூ அப்ளை, இதில் வந்து நம்ம ரியல் கேஸ் அப்ளை பண்ண முடியாது, ஸோ ஐடியல் கேஸ் மட்டும்தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் ஐடியல் கேஸ், ஐடியல் கேஸ் வந்து இதில் அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஃபார் ஐடியல் கேஸ் யூனோ பிவி ஈக்குவல் டு ஆர்டி, இது எடுத்துப்போம். நவ் வி ஈக்குவல் டு ஆர்டி பை பி. ஓகே, ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுப்போம். Differentiate equation 4 with respect to temperature. நமக்கு என்ன கிடைக்குன்னா, டோ வி பை டோ டி பி வில் பி ஈக்குவல் டு ஆர் பை பி, டிடி பை டிடி கிடைக்கும், அது வந்து 1, டிடி பை டிடி 1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஃபைவ்னு வச்சுப்போம், கிப் திஸ் அஸ் ஈக்குவேஷன் ஃபைவ். புட் ஈக்குவேஷன் ஃபைவ் அண்டு ஃபோர் இன் ஈக்குவேஷன் த்ரீ. இப்போ உடம்பு என்ன கிடைக்குது பாருங்கள், டிஹெச் பை டிபி டி ஈக்குவல் டு விக்கு பதிலாக ஆர்டி பை மைனஸ் டி இன்ட்டு டோவி பை டோடி, அதுக்கு பதிலாக ஆர் பை பி போட்டோம்னா
which is equal to RT by P minus RT by P, which is equal to 0. So dH by dP T equal to 0 for ideal gas. Okay, இப்போ உங்கள் க்வெஷ்சனுக்கு போயிடும். ஃபார் ரியல் கேஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு ரியல் கேஸ் அப்ளை பண்ண முடியாது. யூ கான்ட் அப்ளை த ரியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகே, இப்போ க்வெஷ்சன் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டோ சிவி பை டோவி ஃபார் ஐடியல் கேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க க்வெஷ்சன். ஸோ நமக்கு தெரியும் சிவி ஈக்குவல் டு டோஇ பை டோடி வி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் டெரைவ் பண்ணிட்டோம், செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் டெரைவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் ஐடியல் கேஸ் பார்த்தாச்சு, ரியல் கேஸ் பார்த்தாச்சு. செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் ஐடியல் கேஸ் பார்த்துட்டோம், ரியல் கேஸ் வராது. இப்போ க்வெஷ்சன் வந்து இந்த க்வெஷ்சன் இப்போ அடுத்து வந்து நம்ம இது ரிலேட்டடான க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இது நமக்கு தெரியும், இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுப்போம். நவ் டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் ஒன் வித் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். டோ பை டோவி இன்டு டோஇ பை டோடி. வி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இது ஈக்குவேஷன் டூன்னு வச்சுப்போம். அப்ளை நவ் அப்ளை டெய்லர்ஸ் தியரம். நவ் அப்ளை எய்லர்ஸ் தியரம். எய்லர்ஸ் தியரம் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்ளை எய்லர்ஸ் தியரம் பை யுவர் இன்டர்சேஞ்சிங் த டேர்ம். இப்போ எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள், டோ பை இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இதை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. டோ பை டோடி இன்டு டோஇ பை டோவி டி, இது வந்து வி, இதான் வந்து எய்லர்ஸ் தியரம். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஈக்குவேஷன் த்ரீ வச்சுப்போம். வி நோ தட் ஃப்ரம் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் யூ ஹவ் டெரைவ்டு ஃபார் ஃப்ரம் ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் டிஇ பை டோஇ பை டோவி டி ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஐடியல் கேஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே போட்டோம் அப்படின்னா, டோ சிவி பை டோவி டி ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ஆன்சர் இஸ் ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்ஐஆர் க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் டிசம்பர் 2016 அண்ட் ஜூன் 2016 க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசம்பர் 2016 க்வெஷ்சன், த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஒன் மோல் ஆஃப் கேஸ் இஸ் கிவன் பை பி இன்டூ வி மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டி, வேர் பி அண்ட் ஆர் ஆர் கான்ஸ்டன்ட். வேல்யூ ஆஃப் டோ ஹெச் பை டோ பி, நமக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் தெர்மோடைனமிக் ஸ்டேட் இந்த வந்து டோ ஹெச் பை டோ பிக்கு அவங்க கேட்குறாங்க. செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் டோ ஹெச் பை டோ பி டி ஈக்குவல் டு வி மைனஸ் டி இன்டூ டோவி பை டோடி பி, இது வந்து செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துப்போம். கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
பி இன்ட்டு வி மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டி, இது வந்து கொடுத்துட்டாங்க கிவன். இப்போ இதிலேருந்து நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ பிவி மைனஸ் பிபி ஈக்குவல் டு ஆர்டி, ஆர் பிவி ஈக்குவல் டு ஆர்டி ப்ளஸ் பிபி. ஓகே, நோ வி ஈக்குவல் டு ஆர்டி ப்ளஸ் பிபி டிவைடட் பை பி, ஆர் வி ஈக்குவல் டு என்ன பண்ணலான்னா ஆர்டி பை பி ப்ளஸ் பி, எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஈக்குவேஷன் த்ரீன்னு வச்சுக்கோம். டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் த்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். என்ன கிடைக்கும்னா டோவி பை டோடி பி ஈக்குவல் டு ஆர் பை பி கிடைக்கும், ப்ளஸ் ஜீரோ. இது கான்ஸ்டண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஜீரோ, அதனால் அது நமக்கு தேவையில்லை. ஸோ டோவி பை டோடி பி ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு சாரி ஆர் பை. ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுக்கோம். நவ் புட் ஈக்குவேஷன் ஃபோர் அண்டு த்ரீ இன் ஒன். இப்போ கொண்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டோ ஹெச் பை டோ பி டி ஈக்குவல் டு வி, வி வந்து ஈக்குவேஷன் த்ரீ, RT by P plus B. Equation 4, பாருங்க T into equation 4 substitute பண்ணுங்க R by P. So which is equal to RT by P plus B minus RT by P. இந்த term cancel ஆயிரும். So dou H by dou P T equal to B. So B is the correct answer. So here dou H by dou P by T is equal to B. இது தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இது வந்து சிஎஸ்ஐஆர் டிசம்பர் 2016 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஜூன் சிஎஸ்ஐஆர் ஜூன் 2016 கேட்டிருக்காங்க. டோ ஹெச் பை டோ பி டி ஹேஸ் த டைமென்ஷன் ஆஃப், இந்த இடத்துல டைமென்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். டோ ஹெச் பை டோ பி டி ஹேஸ் செகண்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் தான் டைமென்ஷன் ஆஃப். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் டிடிஎஸ் ப்ளஸ் விடிபி, இது நமக்கு தெரியும். நவ் யூ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் யூ வில் கெட் திஸ் ஒன். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வி கிடைக்கும், டிபி பை பி. ஸோ இது வந்து நமக்கு வி கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் வி, வால்யூம். வால்யூம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே இயரில் அதே டிசம்பர் சிஎஸ்ஐஆர் ஜூன் 2016 என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் அன் ஐடியல் கேஸ் அட் 300 கெல்வின் டோ வி டோ இ பை டோ வி டி ஈக்குவல் டு ஜீரோ, டோ யூ பை டோ டி வி ஈக்குவல் டு ஜீரோ, டோ ஹெச் பை டோ டி பி ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டோ ஜி பை டோ டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம் டோ இ பை டோ வி டி ஈக்குவல் டு ஜீரோ. இயு எல்லாம் ஒன்று தான், டிஇனாலும் டியூனாலும் ஒரே மீனிங் தான். So answer this one is correct. From this is from first thermodynamic equation of state. So thanks for watching this video. We'll meet in the next video. Thank you.